ஐசிஐசிஐ பேங்க்ல ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் இருக்கு. இதுக்கு ஃபியூ ஸ்பாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, அதாவது அதுக்காக ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ இதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஒர்க் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும், எங்க வந்து நீங்க வேலை செய்யணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க போய் இந்த ஜாப்க்கான டீடைல்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிற லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இந்த ஜாப் வந்து ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர். ஸோ பிரைமரிலி ஐசிஐசிஐ பேங்கோட அவங்களோட மெயின் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சைட் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் குவெரிஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வரும்போது, அவங்க ஃபோனில் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ஃபோன் கால்ஸ் வரும்போது அவங்களுக்கான குவெரிஸை அட்டென்ட் பண்ண வேண்டியது தான் இந்த ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸரோட வேலை. ஸோ 24/7 வந்து இந்த ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ரொட்டேஷனல் மோடில் ஷிஃப்ட் பேசிஸில் நீங்கள் வந்து வேலைக்கு அமர்த்தப்படுவீர்கள். வேலைக்கு சப்போஸ் நீங்கள் அமர்த்தப்பட்டீங்க அப்படின்னா எந்தெந்த இடங்களில் வேலைகள் இருக்கும் அப்படின்னா இந்தூர், ஜெய்ப்பூர், மும்பை, ஹைதராபாத், புவனேஸ்வர் அண்ட் சென்னை. ஸோ சென்னையும் வந்து இன்க்ளூடடாக இருக்குது. பட் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போஸ்ட் ஆவீங்க அப்படிங்கிறது, இந்த ஏரியாஸில் தான் போஸ்ட் ஆவீங்க, சென்னையில் தான் போஸ்ட் ஆவீங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அந்த டிகிரியில் 55% மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லிபரலான எலிஜிபிலிட்டி தான். ஸோ தட் இஸ் குட். அண்ட் உங்களுடைய ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தா 27 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி வேணும் அண்ட் உங்களுடைய ஏஜ் வந்து 27 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுடைய லாங்குவேஜ் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் சரளமாக பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அண்ட் இந்த ஜாபோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னா, கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை அவங்க சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணி எதை ரிசால்வ் பண்ணணும் இல்லைனா அந்த அப்ரோப்ரியேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட இது மட்டும் இல்லாமல் ஐசிஐசிஐயோட மெயின் ப்ராடக்ட்ஸ் ஒரு 11 ப்ராடக்ட்ஸ் ஏதாவது புதுசாக வரக்கூடிய சர்வீசஸ் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்க கஸ்டமர்ஸ் கேட்கும் போது நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு நீங்களே கால் பண்ணி அந்த சர்வீசஸை பற்றியோ இல்லை ப்ராடக்ட்ஸை பற்றியோ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் கிராஸ் செல்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும் பேங்க் ப்ராடக்ட்ஸை. ஸோ புதுசாக வர கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே ஐசிஐசிஐயில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸை பற்றி கிராஸ் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கணும் அண்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட சரளமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மோடில் பேசக்கூடிய திறமை இருக்கணும் அண்ட் லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 24/7 ஜாப் அப்படிங்கிறனால நீங்கள் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸில் வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அவங்க எதுவும் கேட்கல. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் தாராளமாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 0 to 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆடட் ஸ்கில், பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை, இந்தூர், புவனேஸ்வர், ஹைதராபாத் போன்ற ஏரியாக்களில் நீங்கள் பிளேஸ் ஆகிறதுனால இந்த ஏரியாஸ்லாம் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் எதுவும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறது நல்லது, நான் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் சர்வ் பேசிஸில் நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு பணியமர்த்தப்படலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.